நம் அன்றாட ஆங்கிலத்தை மேம்படுத்துவது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் நீங்கள் சொல்ல நினைப்பதை சரியாக வெளிப்படுத்தவில்லை ஒரே மாதிரியான சொற்றொடர்களை திரும்பத் திரும்ப பயன்படுத்துகிறீர்களா இதற்கான தீர்வைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ தொடரில் நாம் சாதாரண ஆங்கிலத்தை எப்படி அதிக துடிப்பான துல்லியமான மற்றும் வெளிப்படையான ஆக்குவது என்று பார்ப்போம் அவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சக்திவாய்ந்த சொற்களையும் கற்றுக்கொள்வோம் நோமோவை த மூவி வாஸ் குட் தி திம் வாஸ் கேப்டிவேட்டிங் படம் நல்லா இருந்தது படம் கவர்ச்சிகரமாக இருந்தது விளக்கம் கவர்ச்சிகரமாக என்பது நல்லா என்பதை விட வலுவான மற்றும் விவரமான வார்த்தை நோமோய் ஹீஸ் ஸ்மார்ட் பர்சன் பெர் ஒய் ஹீஸ் இன்க்ரெடிபிளி இன்டெலிஜென்ட் அவர் புத்திசாலி அவர் மிகவும் அறிவாளி விளக்கம் மிகவும் அறிவாளி என்பது அவரது அறிவின் உயர்ந்த நிலையை வலியுறுத்துகிறது ஃப்ரீ த ஃபுட் டேஸ்ட் நைஸ் Better way, the குசீன் இஸ் delectable. உணவு ருசியாக இருக்கிறது உணவு சுவையான விருந்தாக இருக்கிறது விளக்கம் சுவையான விருந்து என்பது உணவின் தரத்தை மேலும் உயர்த்திக் காட்டுகிறது நோமோய் இட்ஸ் அ பிக் ஹவுஸ் பெர் இட்ஸ் ஸ்பேஷியஸ் மேன்ஷன் அது ஒரு பெரிய வீடு அது ஒரு விசாலமான மாளிகை விளக்கம் விசாலமான மாளிகை என்பது வீட்டின் அளவையும் அழகையும் சிறப்பாக விவரிக்கிறது ஃபைவ் வே த வியூ இஸ் பிரிட்டி பெருவை தீனரி இஸ் பிரெத் டேக்கிங் காட்சி அழகாக்க இருக்கிறது காட்சி மூச்சடைக்கும் அழகுடன் இருக்கிறது விளக்கம் மூச்சடைக்கும் அழகு என்பது காட்சியின் அசாதாரண அழகை வெளிப்படுத்துகிறது சிக்ஸ் வே She's a kind woman. Better way, she's an exceptionally compassionate individual. Aval vuru nalla pen. Aval migavam karanai nirainda pen. Vilakkam. Karanai nirainda, enbuthu avaladhu kunathai meelum sirapaga vilakku kiradhu. Seven. Normal way, the party was fun. Better way, the celebration was exhilarating. Vila magalchiyaaga irundadhu. Kondattam urchagamootum vidamaga irundadhu. Vilakkam. உற்சாகமூட்டும் என்பது விழாவின் உணர்ச்சிகரமான தன்மையை வெளிப்படுத்துகிறது நோமோய் ஹீஸ் எ குட் லீடர் வே ஹீஸ் அன் இன்ஸ்பயரிங் விஷனரி அவர் ஒரு நல்ல தலைவர் அவர் ஊக்கமளிக்கும் தூர நோக்குள்ள தலைவர் விளக்கம் ஊக்கமளிக்கும் தூர நோக்குள்ள என்பது அவரது தலைமைத்துவ பண்புகளை மேலும் விரிவாக்குகிறது நாய் நோமோய் த புக் இஸ் இன்ட்ரஸ்டிங் பெட்டர் வே த நாவல் இஸ் அடலி இன்க்ரோசிங் புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது நாவல் முற்றிலும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது விளக்கம் முற்றிலும் ஈர்க்கக்கூடிய என்பது புத்தகத்தின் தாக்கத்தை வலுவாக வெளிப்படுத்துகிறது தார் இஸ் ஃபேஸ்ட் பெருஒய் த வியகோ இஸ் லைக்னிங் குயிக் வாகனம் மின்னல் வேகத்தில் பாய்கிறது விளக்கம் மின்னல் வேகம் என்பது காரின் அதிவேகத்தை விவரிக்க பயன்படுத்தப்படும் உருவக மொழி இந்த வாக்கியங்களை பலமுறை பயிற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக பலன் அளிக்கும்